இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வாராகி தேவியை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் பயம் கண்டிப்பா இருக்காது அதை மாதிரி உங்களுக்கு எதிர்ப்புகளும் நிச்சயமா இருக்காது அத்தனை எதிர்ப்புகளையும் தூள் தூளாய் மாற்றுவார் வாராகி தேவி வாராகி தேவி வழிபடுறதுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுற இந்த பஞ்சமி திதியில பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை தவறாமல் வழிபாடு செய்யுங்க மிக அற்புதமான நாள் வாராகி தேவி வணங்கிறதுக்கு மிக மிக அற்புதமான நாள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்திரளும் தேவி வாராகி தேவி மறந்துடாதீங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு அது ரெண்டுமே தேவையில்லையா அதனால் கண்டிப்பாக வாராகி தேவி தவறாமல் வணங்குங்கள் நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க இந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு இந்த மாதம் தை மாதம் வரக்கூடிய பஞ்சமி தேதிக்கு நான் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த ரெண்டில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து வாசலில் கட்டி தொங்க விடுங்க இந்த ரெண்டுமே இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா வழிபாட்டு முறைகளில் தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சாத்தியப்படுமான்னு பாருங்கள் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்க முடியாத பசுக்கு அதுக்கு தகுந்த இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதை செய்துக்கோங்க பஞ்சமி தேதி பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருதுங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரம் சிறந்த நேரம் அன்னைக்கு வந்து நீங்கள் இதை வாசலில் தொங்க விட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பார் அதில் நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கதிர்கள் நீங்கள் இப்போ கிராமப்புற சைடில் இருந்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது போய் ஒரு கொத்து நெற்கதிர்களை வாங்கிட்டு வந்து வாசலில் கட்டிவிடலாம் உங்களுக்கு தெரியும் நெற்கதிர்கள் வந்து அந்த இலையோட முன்னாடி நெல்லோடு அப்படியே இருக்கும் ஒரு கொத்து வாங்கிட்டு வந்து கட்டிவிடலாம் அது எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க மருதாணி இலைகளை அப்படி குச்சியாக உடைச்சி அதுக்காண்டி ரொம்ப வேண்டாங்க கொஞ்சமாக ஒரு குச்சி அது இலையும் பூமாக காய்ச்சிருக்கும் பாருங்க அதுதான் பெண் மருதாணி அந்த மருதாணியை குச்சியோடு உடைச்சிட்டு வந்து நிலைவாசல் அருகில் கட்டி தொங்க விடுங்க இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க உடனடியாக மனம் தளர வேண்டாம் மஞ்சள் கொம்பு மூன்று மஞ்சள் கொம்புகளை எடுத்து அதுக்குள்ளே மூன்று ஏலக்காயை வைத்து இது ரெண்டுக்கு தான் மிக மிக சக்தி அதிகம் கிடைக்காத பட்சத்தில் இந்த மஞ்சள் கொம்பையும் ஏலக்காயையும் ஒன்றா ஒரு துணியில் கட்டி நிலைவாசலை தொங்க விடுங்க முடிந்த அளவுக்கு எல்லா வழிபாட்டு முறைகளையும் தவறாமல் செய்யுங்க வாராகி தேவின அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாராகி தேவி அருள் கிடைக்கும் நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியும் மிக மிக அவசியம் வாராகி தேவி வழிபடுறவங்களுக்கு நிச்சயமாக துன்பம் வராது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவி நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்